Hi guys, welcome to VOICE OVER PLANET. இன்னைக்கு 2022 வெளியே வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸுக்கு பஞ்சமே இல்லாத த வீக்கெண்ட் அவே அப்படிங்கிற மூவியை தான் பார்க்க போகிறோம். படம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று காத்துட்ருக்கு. ஸோ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்கே போயிடலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், VOICE OVER PLANET சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க இன்னைக்கு மூவிக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் கடல் தண்ணியில் ஏதோ ஒரு பொண்ணோட டெட் பாடி மிதந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இதை கட் பண்ணி குரோவேஷியான்னு சொல்லப்படுற ஒரு அழகான ஊருக்கு வெக்கேஷன் வந்திருக்காங்க நம்ம படத்தோட ஹீரோயின். வெள்ளிக்கிழமை கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. சனி ஞாயிறு இங்கே இருந்துட்டு ஊருக்கு திரும்பி போகலாம் அப்படின்னு 2 நாளுக்காக வந்திருக்காங்க. அப்போ டாக்ஸியில் வரும்போது அந்த டாக்ஸி டிரைவர் நல்லா பேசிட்டு வராரு. ஹீரோயினை எங்கே இறங்கணுமோ அங்கே இறக்கி விட்டுட்டு அவரோட விசிட்டிங் கார்டை கொடுக்குறாரு. உங்களுக்கு எங்கேயாவது சுற்றி பார்க்கணும்னா எனக்கு கால் பண்ணுங்க, நான் கூட்டு போகிறேன் அப்படின்னு. அப்போ அவரோட பேர் ஜெயின் அப்படின்னு தெரிய வருது. அப்படி அவர் விட்டுட்டு அங்கேருந்து போகும்போது ஹீரோயின் தங்க வேண்டிய அந்த வீட்டுக்குள்ளே இருந்து ஏற்கனவே அவங்க ஃப்ரெண்டு கேட்டு வராங்க. அவங்க ஹீரோயினுக்கு முன்னாடியே வந்து அங்கே தங்கிட்டு இருக்காங்க போல். அப்படி வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகும்போது அந்த வீடு பார்த்தீங்கன்னா ஓனர் அங்கேயே தான் ஒரு போர்ஷனில் கீழே தங்கியிருக்காரு. நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் மாடியில் போய் ஸ்டே பண்ண போகிறாங்க. இப்படி டூரிஸ்ட்டுக்காக சம்டைம்ஸ் வந்து வீட்டை வாடகைக்கு விடுவாங்க, ஒரு 2 நாள், ஒரு வாரம் அந்த மாதிரி. இதை ஏர்பிஎன்பி சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி மேலே கூட்டிகிட்டு போகும்போது ஹீரோயினுக்கு அந்த வீடு ரொம்பவே பிடிச்சிருது. எதிர்த்தாப்புலேயே பீச் இருக்குது. அப்படி ஜாலியாக நின்று பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கேட்டுக்கு ஏதோ கிஃப்ட் கொடுக்குறாங்க. என்னன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு செயின் போல் இருக்கு. அதை எடுத்து சூப்பராக இருக்கேன் அப்படின்னு கேட் கழுத்தில் போடும்போது அதுலேருந்து ஒரு முத்து கீழே வந்து விழுந்துருது. ஐயோ சாரி, நான் இதை ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணேன், அது நல்லா இல்லைனா கூட நான் திரும்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இல்லை இல்லை, நீ கொடுத்த கிஃப்ட்டு பரவாயில்ல அப்படின்னு கேட் போட்டுக்கிறாங்க. கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் அன்னைக்கு நைட்டு ஏதோ டின்னருக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ தான் தெரிய வருது அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்குது. ஸோ ஹஸ்பண்டையும் குழந்தையும் விட்டுக்கிட்டு தான் இவங்க இந்த வெக்கேஷனுக்கு வந்திருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கேட்டும் ரெடியாகி வந்து ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ராபு கிட்ட ஹாய் சொல்கிறாங்க வீடியோ காலில். அப்படி பேசிட்டு 2 பேரும் டின்னர் கிளம்பும் போது வீட்டுக்கு வெளியே கரெக்டாக இந்த வீட்டு ஓனர் செபாஸ்டியனை பார்க்குறாங்க. அவரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே அங்கேருந்து டின்னருக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே பேசிட்டு இருக்கும்போது தான் தெரியுது கேட்டுக்கு அவங்க ஹஸ்பண்ட் ஜே கிட்ட இருந்து டைவர்ஸ் ஆக போது போல் இருக்கு. 2 பேரும் தனியாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவரோட கிரெடிட் கார்டு இன்னுமே இவங்ககிட்ட இருக்கிறதுனால அதை வச்சு நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க போல. இந்த ஹோட்டலுக்கும் அந்த கார்டை வச்சு தான் பே பண்ண போகிறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கவே அப்போ நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்ட சாரி கேட்குறாங்க. உனக்கு வந்து டைவர்ஸ் ஆக போகுது, அந்த டைமில் நீ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்த, அந்த டைமில் நான் கூட இல்லாமல் போயிட்டேனே அப்படின்னு சொல்ல என்ன பண்ணுறது, உனக்கு அந்த டைமில் டெலிவரி ஆகிட்டு இருந்தது, நீயும் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டு சமாதானப்படுத்திக்கிட்டு பேசிகிட்டு இருக்கவே நீயும் ராபும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்க எங்கள் லைஃப் ஏதோ போயிட்டுருக்கு, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்லாம் ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. கட் பண்ணால் அந்த கேட்டுக்கு ஏதோ ஃபோன் கால் வந்துருச்சு போல். அவங்க நின்று பேசிகிட்டு இருக்க அப்போது வெயிட்டர் வந்து சொல்கிறான் நீங்கள் கொடுத்த கிரெடிட் கார்டு வேலை செய்யலைன்னு. சரி நான் காசு கொடுத்துட்றேன்னு அவனை அனுப்பி வைக்கவே கேட்டு திரும்பி வராங்க. யார்கிட்டயோ ஃபோனில் பேசிகிட்டு இருந்தே கோவமாக யாரு ஜே கிட்டியா அப்படின்னு ஹீரோயின் கேட்க ஆமான்னு கேட்டு சொல்றாங்க. கிரெடிட் கார்டு வேலை செய்யலன்னு சொன்ன அந்த வெயிட்டர் வந்து அதை பத்தி எதுவும் கேட்டுட்டு இருந்தியா அப்படின்லாம் கேட்க ஆமா கரெக்டாக நான் அதான் கேட்டுட்டு இருந்தேன்னு கேட்டு சொல்றாங்க. சரி ஓகே காசை கட்டிட்டு இங்கேருந்து கிளம்பி பக்கத்தில் ஒரு பப் இருக்குது அங்கே போகலாவா அப்படின்னு கேட் கூப்பிட்றாங்க. ஐயோ எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, நாளைக்கு வேற நம்ம சைக்கிள்லேயும் இந்த ஊரை சுற்றி பார்க்கலான்னு இருக்கோம்ல, நம்ம போய் படுக்கலாமே அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. பட் ஆனால் கேட் கேட்காம அந்த பப்புக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ ஜெயினோட டாக்ஸியில் தான் அந்த பப்புக்கு போகிறாங்க. அப்போ ஹீரோயினும் ஜெயினும் மாறி மாறி நீங்கள் எங்கேருந்து வரீங்கலாம் கேட்டுக்க ஜெயின் சிரியாவிலேருந்து இங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு தெரியுது. நம்ம ஹீரோயின் ஆக்சுவலாக அமெரிக்காவில் தான் இருந்திருக்காங்க, ஆனால் இப்போ கடந்த 15 வருஷமாக லண்டனில் வாழ்ந்துட்டு வரேன்னு சொல்கிறாங்க போல் இருக்கு. அப்படியே கிளம்பி ஹீரோயினும் கேட்டும் அந்த பப்புக்குள்ளே போகிறாங்க. உள்ளே போய் 2 பசங்களை மீட் பண்ணுறாங்க. அதில் ஒருத்தர் நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே நல்லா பேச ஆரம்பிச்சிடறான். ஆனால் ஹீரோயின் டக்குன்னு என் குழந்தையோட ஃபோட்டோலாம் பார்க்குறீங்களான்னு அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அப்போது அவனுங்க 2 பேரும் இவங்க 2 பேருக்கும் சரக்கு வாங்குறதுக்காக போயிருக்கும் போது கேட்டு சொல்கிறாங்க அவனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு போல, நீ நல்லா பேச அவங்ககிட்டலாம் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எப்படி இதெல்லாம் நான் பேச முடியும்னு சொல்ல இல்லை இன்னைக்கு ஒரு நைட்டுக்கு நீ எல்லாத்தையும் மறந்துடு, நிம்மதியாரு, கடந்த கொஞ்ச நாளாகவே ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்த இல்லையா அப்படின்னு கேட்டு இன்சிஸ்ட் பண்ண உடனே சரி ஓகேன்னு அவங்க திரும்பி வந்து சரக்கெல்லாம் கொடுக்குறாங்க போல். அதை குடிச்சிக்கிட்டே அப்படி ஹீரோயின் பேசிகிட்டு இருக்காங்க. கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் அவங்க ரூம்லேருந்து எந்திரிக்கிறாங்க. காலையில் விடிஞ்சிருச்சு போல் இருக்கு. நைட்டு நடந்தது எதுவுமே எங்களுக்கு ஞாபகம் இல்லை. அப்போ கேட்டை தேடி பார்க்கும்போது ஹாலில் நிறைய சரக்கு பாட்டில் இருக்கிறத பார்த்துக்கிட்டே கேட் நைட்டு போட்டிருந்த ட்ரெஸ்ஸும் அங்கே இருக்குது. அதோட அங்கே ஹாட் டப்புன்னு சொல்லப்படுற இந்த குட்டி ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும், அதில் சுடு தண்ணி வரும், அது ஆன் ஆயிருக்கு போல் இருக்கு. அதை ஆஃப் பண்ணிக்கிட்டு கேட்டோட ரூமுக்குள்ளே வந்து பார்க்குறாங்க. அங்கே அவங்கள காணும். அதோட தரையில் கொஞ்சம் ரத்தக்கரை இருக்கிறதையும் நோட்டீஸ் பண்ணுறாங்க. டக்குன்னு கேட்டுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க, எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. உடனே ராபுக்கு வீடியோ கால் பண்ணிடுறாங்க. கேட்ட காணும்லாம் சொல்லிட்டு இருக்க அவன் எங்கேயாவது போயிருப்பா, நீங்கள் இன்றைக்கி சைக்கிளில் சுற்றி பார்க்க போகிறீங்கன்னு சொன்னீங்க இல்லையா, ஏற்கனவே மதியானம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறேன், நீ தூங்கிட்டு இருந்திருப்ப, அவள் மட்டும் போயிருப்பா அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை அப்படி என்கிட்ட சொல்லாமல் அவள் போக மாட்டா, ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லவே நேற்று நைட்டு பாரில் ஏதாவது சண்டை போட்டிங்களா நீங்கள், அதனால் பேசாமல் போயிட்டாளா அப்படின்லாம் கேட்க இவங்க யோசிச்சு பார்க்குறாங்க. எதுவுமே அவங்களுக்கு ஞாபகம் வரல. சரி ஓகே நான் வைக்கிறேன்னு வச்சுட்டு கீழே போய் அந்த செபாஸ்டியன் கிட்ட கேட்டு பார்க்குறாங்க, என் ஃப்ரெண்டை பார்த்தீங்களா அப்படின்னு. அவனும் தெரியலன்னு சொல்லிடுறான். ஆனால் நைட்டு உங்கள் கூட ரெண்டு கெஸ்ட் வந்திருந்தாங்க, இந்த வீட்டில் பார்ட்டிலாம் அலோடு கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியல, அது ரூல்ஸில் இருக்குது, அதோட அந்த வந்த கெஸ்ட்டுக்கும் சேர்த்து நீங்கள் காசு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லவே, நைட்டு பப்பில் பார்த்த அந்த பசங்க தான் இங்கே வந்திருக்கணும்னு ஹீரோயின் நினச்சிக்கிட்டே போய் போலீஸ் ஸ்டேஷனில் கேட்டோட ஃபோட்டோவை காமிச்சு பேவிக் அப்படிங்கிற ஒரு போலீஸ்காரர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அவர் உங்கள் ஃப்ரெண்டு நிறைய சரக்கு அடிச்சுட்டு எங்கேயா விழுந்து கிடப்பாங்க, போங்க கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க, ஏன்னா நீங்களும் நைட்டு நிறைய சரக்கு அடிச்சதுனால காலையில் எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறீங்க இல்லையா, இதே மாதிரி தான் நடக்கும் இங்கே வர டூரிஸ்ட்டுக்கெல்லாம், வந்துருவாங்க போங்க அப்படின்னு அசால்ட்டாக பதில் சொல்ல, நான் ரூமில் கொஞ்சம் ரத்தக்கரை பார்த்தேன் அதான் பயமா இருக்குன்னு ஹீரோயின் சொல்லி பாக்குறாங்க. அப்போ அங்க கோவாக்குன்னு ஒரு லேடி போலீஸ் வராங்க. நான் ஏதாவது பண்ணட்டுமா அப்படின்னு அவங்க கேட்க, இல்ல இந்த கேஸை நான் பாத்துக்கிறேன் நீ போன இந்த பாவிக்கு சொல்லிட, சரி எப்படியாவது என் கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கோங்கன்னு ஹீரோயின் கேட்டு பாக்குறாங்க. ஒரு ஆள் காணாமல் போய் 24 மணி நேரம் வரைக்கும் நாங்கள் கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டோம், நாளைக்கு அவங்க வரலன்னா கம்ப்ளைண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடவே ஹீரோயின் ஜெயினுக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிறாங்க. நேற்று நைட்டு எங்களை ஒரு பப்புக்கு கூப்பிட்டு போனீங்கல்ல, அது எங்கன்னு கூட்டிகிட்டு போங்க, எனக்கு அது பேர் தெரியலன்னு சொல்லவே அவரும் கூப்பிட்டு போறாரு. அவர்கிட்டையும் கேட் காணும்னு சொல்லிக்கிட்டே அப்படி போயிட்டு அந்த பப்புக்குள்ள இவங்க மட்டும் போறாங்க. ஃபர்ஸ்ட் அங்க கேட்டு பாக்குறாங்க, அங்க இருக்கிற வெயிட்டர் சொல்ல மாட்டேங்கிறான். அப்போ பின்னாடியே ஜெயின் வந்து கேட்டு பார்த்துட்டு வெளியே ஹீரோயின்ட்ட வந்து சொல்றாரு, நேத்து நைட்டு நீங்க பேசினதா சொல்லப்படுற அந்த ரெண்டு பசங்களும் ப்ராஸ்டிடியூட்ஸ்ன்னு. இந்த ப்ராஸ்டிடியூட்ஸா, நாங்க யாரையும் கூப்பிடலையே அப்படின்னு சொல்ல, மேபி உங்க ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்டுருக்கலாம் அந்த கேட்டை, ஏன்னா அவங்க தான் திரும்ப திரும்ப ஹீரோயின்ட்ட இன்சிஸ்ட் பண்ணியிருப்பாங்க, நீ பேச இன்னைக்கு ஒரு நைட்டுக்கு மட்டும் அப்படின்ட்டுலாம். ஸோ இப்போ ஹீரோயினுக்கும் புரியுது மேபி கேட்டு இதை பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு. விசாரிச்சதுல அவங்க 2 பேரும் மேட்டியோ அண்ட் லூக்கான்னு தெரியுது, மற்றபடி அட்ரஸ்லாம் எதுவும் கிடைக்கலன்னு சொல்லிடுவேன். ஹீரோயின் வீட்டுக்கு வந்து ராபகிட்ட மறுபடியும் இன்னும் கேட்ட காணும்னு சொல்லி ஃபீல் பண்ணி நான் போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போனேன்னு சொல்ல, சரி நாளைக்கு சண்டே ஆக போகுது, நாளைக்கு நைட் நீங்கள் கிளம்பி வந்துடுவா தானே அப்படின்லாம் கேட்க, இல்லை இல்லை என் ஃப்ரெண்டு காணும், நான் அவளை தேடி அவள் கிடைக்காம எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்ல, சரி நான் வேணா அங்கே கிளம்பி வரட்டுமான்னு ராபு கேட்குறாரு. இல்லை வேணா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடவே காலையில் விரியுது. ஹீரோயின் மேட்டியோ அப்புறம் லூக்காவோட பேரை சும்மா சோஷியல் மீடியாவில் போட்டு தேடுறாங்க, ஏதோ ஃபோன் நம்பர் கிடைக்கிது, அதை ஜெயின் கிட்ட சொல்லவே அவர் இப்போ ஹீரோயினை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காரு. அவனுங்க 2 பேருக்கும் நான் ஃபோன் பண்ணி ஒரு பார்ட்டிக்கு போகணும்னு இங்கே வர வச்சிருக்கேன், அந்த உடனே நான் என்னன்னு கேட்டு விசாரிக்கிறேன், அப்புறம் போலீஸ்ட்ட போவோம்லாம் சொல்ல, கேட்ட பற்றி இப்போ ஹீரோயின்ட்ட கேட்டுட்டு இருக்காங்க, எங்கே மீட் பண்ணீங்க நீங்கள் 2 பேரும் அப்படின்லாம். அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் காலேஜில் படிக்கும்போது தான் என் ரூம்மேட்டாக இருந்தா என் கூட, அவன் மூலமாக தான் என்னோட ஹஸ்பண்ட் ராபையே நான் மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, ஜெயினும் அவரோட ஒய்ஃபை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. இவர் சிரியாவில் நர்ஸாக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் டாக்டராக இருந்தாங்க போல், அப்படியே 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அங்கே நிறைய போர்லாம் நடந்தது இல்லையா, அதில் ஒரு தடவை அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்க போல், இதை சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டாக மேட்டியோவும் லூக்காவும் வராங்க. ஹீரோயின் அங்கே பார்த்த உடனே தெரிச்சு ஓடுறாங்க. ஆனா ஜெயின் துரத்துக்கிட்டே போறாரு, ஹீரோயினும் போறாங்க. ஒருத்த மட்டும் மாட்டிக்கிறான், அவனை பிடிச்சி விசாரிச்சுட்டு இருக்க ஹீரோயின் சொல்றாங்க, நேத்து நைட்டு எங்களுக்கு வாங்கி கொடுத்த சரக்குல நீங்க ட்ரக்ஸ் மிக்ஸ் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அதனாலதான் எங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை நைட்டு நடந்தது, ஏன்டா இப்படி பண்ணீங்க, கேட்ட எங்கேயாவது பாத்தீங்களான்லாம் கேட்க, நாங்க ட்ரக்ஸ்லாம் எதுவும் கலக்கல மேடம் அப்படின்னு அவன் சொல்ல, அப்போ ஏன்டா என்னை பார்த்த உடனே ஓடினேன் அப்படின்னு உடனே, நாங்க நேத்து நைட்டு அந்த கேட்டோட ஹேண்ட்பேக்கை திருடிட்டு போயிட்டோம், அதனாலதான் உங்களை பார்த்த உடனே ஓடினேன், மற்றபடி ட்ரக்ஸ் எல்லாம் நாங்க எதுவும் கலக்கல, நான் அந்த ஹேண்ட்பேக் எங்க இருக்குன்னு அட்ரஸ் கொடுக்குறேன் நீங்க போய் வாங்கிக்கோங்கன்னு சொல்ல, கேட்ட கடைசியா நைட்டு 3 மணிக்கிட்ட பார்த்தேன் மேடம் அப்படின்னு சொல்லிடுறான். இவங்க டக்குன்னு அந்த ஹேண்ட்பேக் வித்த இடத்துல போயிட்டு வாங்குறாங்க. அங்கதான் கேட்டோட போனும் கிடைக்குது, அதை பார்த்தா ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அப்போ உனக்கு ட்ரக்ஸ் கலந்து கொடுத்துருப்பாங்க நீ நினைக்கிறியான்னு ஜெயின் கேட்க, ஆமா வெறும் சரக்கு அடிச்சா மட்டும் இந்த அளவுக்கு எதுவுமே மறந்து போகாது நைட்டு நடந்ததெல்லாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு வர, மேபி இவனுங்க இந்த ஹேண்ட்பேக்கை திருடுறதுக்காக தான் எங்களுக்கு ட்ரக்ஸ் கலந்து கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஏன் அவங்க உங்க ஹேண்ட்பேக்கை திருடலாப்போ அப்படின்னு ஜெயின் கேட்க, மேபி உங்க ஃப்ரெண்டு கேட்டே கூட உங்க சரக்குல ட்ரக்ஸ் கலந்துருக்கலாமே, அவங்க தான் ப்ராஸ்டியூட்ஸை ஹையர் பண்ணியிருக்காங்க, அவங்க மேபி கலந்துருக்கலாமே உங்க சரக்குல அப்படின்ட்டு கேட்க, அவ அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான், அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. அப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இதெல்லாம் சொல்ல போகிறாங்க ஹீரோயின். ஜெயின் சொல்கிறார், அப்போ கூட நான் இதில் இன்வால்வ் ஆயிருக்கேன்னு சொல்லாதீங்க தயவு செஞ்சு, இல்லைனா என்னோட விசாவை இவங்க திரும்பி வாங்கிக்குவாங்க, என்னால் மறுபடியும் சரியாக போக முடியாது அப்படின்னு சொல்லிடவே அவரை விட்டுட்டு இவங்க மட்டும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போய் அந்த கோவாக் இன்ஸ்பெக்டர் தான் இப்போ இருக்காங்க போல், அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, பாருங்க என் ஃப்ரெண்டை இன்னுமே காணும், இப்போ 24 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு, கம்ப்ளைண்ட் எடுத்துக்கோங்க, நேற்று கூட நான் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தேன் அந்த பேவிக்கிங்கிற இன்ஸ்பெக்டர் கிட்டன்னு சொல்ல, அன்னைக்கு நைட்டு 2 ப்ராஸ்டியூட்ஸோட நீங்கள் வீட்டுக்கு போயிருக்கீங்க, அவங்க அவங்களுக்கு ட்ரக்ஸ் கலந்து கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க, நீங்கள் ட்ரக்ஸை எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னீங்க முதல்ல, ஏன் இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறீங்க அப்படின்ட்டுலாம் அந்த பேவிக் கேட்க, இப்பையும் நான் சொல்கிறேன் சார் நான் ட்ரக்ஸ் எடுத்துக்கல, அவனுங்க தான் கலந்து கொடுத்தாங்க, இன்னுமே என் ஃப்ரெண்டை காணும், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க மேடம்னு கோவாக்டை கேட்டு பார்க்குறாங்க. அப்போது அந்த 2 பேரை பற்றி நீங்கள் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு பேவிக்கை உள்ளே அனுப்பிக்கிட்டு கோவாக் இப்போ நம்ம ஹீரோயின்ட்ட பேசிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு யாராவது உங்களை ரேப் பண்ணியிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு ஹீரோயின்ட்ட கேட்க, அதை பற்றி எனக்கு ஞாபகமே இல்லைன்னு அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க. அப்போ மேற்கொண்டு கோவாக்ஸ் சொல்கிறாங்க, எதுக்கும் நம்ம ஒரு ட்ரக் டெஸ்ட், உங்கள் பிளட்டில் ட்ரக்ஸ் இருக்கான்ற டெஸ்ட் எடுத்து பார்த்துருவோம், அதோட ரேப் எதாவது நடந்திருக்கான்னு பார்க்கலாம் ஹாஸ்பிட்டலில் போய் அப்படின்னு சொல்லவே கட் பண்ணால் ஹாஸ்பிட்டலில் தான் அங்கே அந்த டெஸ்ட் எடுத்துட்டாங்க போல். டாக்டர் சொல்கிறாங்க ரிசல்ட் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு. அடுத்து நம்ம ஹீரோயின் அந்த ஜேக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க, கேட்டோட எக்ஸ் ஹஸ்பண்டை. இந்த மாதிரி கேட்ட காணோம், அவள் உங்ககிட்ட கடைசியாக ஃப்ரைடே அன்னைக்கு பேசினால அதுக்கப்புறம்லேருந்து காணும்னு சொல்ல, ஃப்ரைடேயா நான் அவகிட்ட பேசவே இல்லையே, நான் பல வாரம் ஆச்சு அவகிட்ட பேசிடலாம் சொல்ல, இல்லை ஏதோ கிரெடிட் கார்டு வந்து வேலை செய்யலன்னு தானே உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தான்னு சொல்ல, இல்லையே நான் அவகிட்ட டைரெக்டாக பேசவே கூடாது, இப்போ டைவர்ஸ் நடக்கிறதுனால எங்கள் லாயர் மூலமாக தான் இந்த காசு விஷயம்லாம் பேசிகிட்டு இருக்கோன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்கு. அப்போ அன்றைக்கு நைட் அவள் யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தான்னு யோசிச்சுக்கிட்டு இன்னுமே அவளை காணும்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அவன் சொல்கிறான், நீ வேற அவளுக்கு இந்த மாதிரி ட்ராமா போடுறதுலாம் ரொம்ப பிடிக்கும், திடீர்னு ஒரு தடவை இப்படி தான் ஒரு தடவை சண்டை போட்டுட்டு ஒரு வாரம் கிட்டத்தட்ட என்கிட்ட சொல்லிக்காமலேயே போயிட்டா, எந்த ஃபோன் காலும் இல்லை, அவளே திரும்பி வருவா, விட சரி வேற ஏதாவது தெரிஞ்சால் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுன்னு அவன் ஃபோன் வச்சுட, ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க போல. அவங்க ஹஸ்பண்ட் இருந்து நிறைய ஃபோன் வந்திருக்கிறத பார்க்குறாங்க, திரும்பி கால் பண்ணால் அவர் எடுக்கலை. அப்போது கேட்டோட ரூமுக்குள்ளே யாரும் இருக்கிற சத்தம் கேட்குது, அவள் தான் திரும்பி வந்துட்டான்னு போய் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த செபாஸ்டின் அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கான். ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்க, இன்னையோட உங்கள் செக் அவுட் டைம் ஆயிடுச்சு, நீங்கள் இங்கேருந்து கிளம்பி ஆகணும், எனக்கு வேறு கெஸ்ட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்ல, இன்னுமே கேட்டு கிடைக்கல. சரி பரவாயில்ல நான் வேறு எங்கேயாவது தங்கிக்கிறேன், ஹோட்டலில் ஏதாவது பார்த்துக்கிறேன்னு ஹீரோயின் சொல்ல, இல்லை கவலைப்படாதீங்க, எங்கள் வீட்லேயே கீழே ஒரு ரூம் இருக்குது, அதை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு வேணால் நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்ட்டு செபாஸ்டியன் ஹீரோயினை கீழே கூட்டிகிட்டு போகிறான். அவன் தங்கியிருக்கிற போர்ஷனில் ஒரு பேஸ்மெண்ட் இருக்குது போல், அங்கே ஹீரோயினை தங்க வைக்கலான்னு கூப்பிட்டு போகிறான். அப்போது அவனோட போர்ஷனில் ஒரு ரூம் கதவு எப்பயுமே மூடியே இருக்குது, அதை பார்த்துக்கிட்டே பேஸ்மெண்ட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க, எடுக்கலை அவர். அப்புறம் இந்த கேட்டோட ஃபோன் சார்ஜ் இல்லாமல் இருக்கு இல்லையா, அதை சார்ஜில் போட்டுக்கிட்டு ஒரு நிமிஷம் அங்கேயே படுத்து தூங்கிடுறாங்க. எந்திரிச்சு பார்த்தா ஏதோ பியானோ வாசிக்கிற சவுண்டு கேட்குது. அப்போ கேட்டோட ஃபோன் வந்து சார்ஜ் ஆகிடுச்சு போல், அதை எடுத்து பார்க்குறாங்க, பார்த்தா லாக் ஆயிருக்கு, ஓப்பன் பண்ண முடியல. அப்போது மேலே செபாஸ்டின் தங்கியிருக்கிற போர்ஷனுக்கு வராங்க அந்த பியானோ சத்தத்தை கேட்டுக்கிட்டே. அப்போ வெளியில் ஏதோ சவுண்டு கேட்கவே அந்த கதவில் இருக்க பீப்ஹோல் வழியாக பார்த்தா கெஸ்ட்டுங்க வந்துட்டாங்க போல் இருக்கு, செபாஸ்டின் சொன்ன மாதிரி. அப்போ கரெக்டாக செபாஸ்டின் வந்து யார் பியானோ வாசிச்சுட்டு இருக்கான்னு ஹீரோயின் கேட்குறதுக்கு பதில் சொல்கிறான், நான் தான் பியானோ வாசிச்சுட்டு இருக்கேன், நான் ஒரு மியூசிக் கம்போசர் அப்படின்னு. அந்த மூடியே இருக்குன்னு சொன்னோம் இல்லையா ஒரு ரூம், அந்த ரூம்குள்ளே தான் அவன் பியானோ அவனோட மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்கு போல் இருக்கு. ஸோ அப்போ அவன் கேட்குறான், நம்ம இன்னைக்கு நைட்டு வெளியே ஆர்டர் பண்ணி சாப்பிடலாமா அப்படின்ட்டுலாம். இல்லை நான் வெளியே கிளம்புறேன்ட்டு ஜெயினுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருப்பாங்க போல், அவர்கிட்ட வந்து நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவரும் கூப்பிட்றாரு, வாங்க போய் சாப்பிட்லான்னு. அப்போ பார்த்தா கரெக்டாக நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ராப் அங்கே வந்துடுறாரு. நீ எப்படி இங்கே அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்க, நான் உனக்கு இன்னைக்கு நிறைய தடவை ஃபோன் பண்ண நீ எடுக்கவே இல்லையே, ஆமாம் இது யாருலாம் கேட்க ஜெயினை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு போல். அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறாரு, ஒரு டாக்ஸி டிரைவரை நம்புற நீ உன் ஃப்ரெண்டை ஏற்கனவே காணும்னு சொல்கிற, இவன் தான் கேட்ட ஏதாவது பண்ணிட்டானோ என்னவோ, அவனை நம்பி அவன் கூட போறியேன்னு திட்ட, ஹீரோயின் இல்லை இல்லை அவன் நல்லவன் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு டக்குன்னு ஒரு நிமிஷம் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. கேட்ட காணோம் இல்லையா அதை நினச்சி அப்படி அவரை சமாதானப்படுத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் வருது, கட் பண்ணால் மார்ச்சரியில் நின்றுட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா கேட்டு இறந்துட்டாங்க போல், அங்கே போலீஸும் இருக்காங்க. அப்போ டாக்டர் சொல்கிறாரு, தண்ணியில் மூழ்கி இறந்துருக்காங்க, 2 நாளாக டெட் பாடி தண்ணிக்குள்ளேயே தான் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து மேற்கொண்டு ஹீரோயின் கேட்குறாங்க, இது ஏதாவது ஆக்சிடென்ட்டாக இருக்கலாமா, தவறி விழுந்து இறந்துருப்பாளா, இல்லை யாராவது கொலை பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு போலீஸ்கிட்ட கேட்க, எதாக இருந்தாலும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் தான் சொல்ல முடியும்னு போலீஸ் சொல்ல, அழுதுகிட்டே ஹீரோயின் அங்கேருந்து போய் அவங்க ரூமில் படுத்து தூங்கிடுறாங்க போல். முழிச்சு பார்த்தா ராப் அங்கே தூங்காமல் அப்படி உட்காந்துட்ருக்காரு. சே அவள் இறந்து போய் கிடந்திருக்கா, நான் அது தெரியாமல் அவள் வேணும்னே பண்ணுறான்னு உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அது ரொம்ப பெரிய தப்பு இல்லைன்னு அவர் ஃபீல் பண்ண. சரி நான் இங்கேருந்து கிளம்பி போகணும், எனக்கு வேலை இருக்குன்னு சொல்கிறாரு. நீயும் வானு கூப்பிட்டு பார்க்குறாரு, இல்லை இல்லை இவள் டெட் பாடி எப்படி கொண்டு வருதுன்னு நான் பார்க்கணும், இங்கே ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, நான் வந்துடுறேன் சீக்கிரமானு ஹீரோயின் சொல்லிட ராப் மட்டும் கிளம்பி போயிடுறார் போல் இருக்கு. கட் பண்ணால் ரிப்போர்ட் எல்லாம் வந்துருச்சு, அதை பற்றி பேசுறதுக்காக உங்களை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போகணும்னு பாவிக் ஹீரோயினை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ சொல்கிறாரு, கேட்டுக்கு ரேப் எதுவும் நடந்த மாதிரி தெரியலன்னு சொல்ல, ஒரு தடவை நான் கேட்ட பார்க்கணும் என்னை கூப்பிட்டு போங்கன்னு ஹீரோயின் சொல்ல, அவர் கூட்டிகிட்டு போகிறாரு மார்ச்சரிக்கு. அங்கே அவரை 2 நிமிஷம் வெளியே நிற்க வச்சுட்டு ஹீரோயின் கேட்டோட ஃபோன் எடுத்து ஃபேஸ் லாக் போல் இருக்காது, ஸோ ஃபோன் எடுத்து கேட்டோட முகத்துக்கிட்ட வைக்கவே ஃபோன் ஓப்பன் ஆகிடுது. அதுக்குள்ளே பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக இந்த பாவிக்கு வந்துடுறாரு. சரின்னு வெளியே கூப்பிட்டு வந்துடுறாங்க. அப்போ எனக்கு பாத்ரூம் போகணுன்னு 1 நிமிஷம் ஹீரோயின் பாத்ரூம்குள்ளே போய் அந்த ஃபோனுக்குள்ளே பார்த்துட்டு இருந்தா ஹேண்டி மேன் அப்படின்னு ஏதோ ஒரு நம்பர்லேருந்து அடிக்கடி கால் வந்ததும் போகிறதுமா இருந்திருக்கு. அது யாருன்னு ஃபோன் பண்ணி பார்த்தா ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு, இவங்க ஹஸ்பண்ட் ராபோட நம்பர் அதுன்னு தெரிய வருது. மேற்கொண்டு மெசேஜ்லாம் எடுத்து படிக்கிறாங்க. அதில் தான் புரிய வருது ராபுக்கும் இந்த கேட்டுக்கும் ரொம்ப நாளாக அஃபேர் இருக்குது அப்படின்னு. அப்போது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த ஹோட்டல்லேருந்து ஃபோன் பேசுவாங்க இல்லையா கேட், அது கூட ராபுக்கிட்ட தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அதோட இவங்க மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க கேட்ட, நீ தயவு செஞ்சு உன் பொண்டாட்டியை விட்டுடு, ஏன்னா அவளாவது நிம்மதியாக இருப்பான்னு. அப்போ இந்த ராபர்ட் திரும்ப திரும்ப கேட்டுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு, என் பொண்டாட்டிக்கிட்ட நம்ம அஃபேரை பற்றி சொல்லிடாத அப்படின்னு. ஆனால் அதுக்கு பெருசாக கேட்டு எந்த ரிப்ளையுமே பண்ணலை. நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு தலை சுற்றி போக கரெக்டாக பாவிக்குள்ளே வந்து கதவு தட்டுறாரு போல். இவங்க இந்த பயத்தில் ஃபோனை கீழே போட்டுறாங்க. அது பாத்ரூம்க்கு வெளியே வந்து விழுந்துருது. அவர் டக்குன்னு அதை எடுத்து வச்சுக்கிறாரு. இவங்க வெளியில் வராங்க. அவர் ஃபோனை கொடுக்குறாரு. ஃபோன் உடஞ்சிருக்கு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். அப்போ கோவாக் கிட்ட வச்சு ஹீரோயின்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க பாவிக். ரிப்போர்ட்டில் பார்த்தா கேட்டோட உடம்புல 2 விதமான ட்ரக் இருக்குது. அதில் ஒரு ட்ரக்கு உங்கள் உடம்புலையும் இருக்குது. ஸோ கேட் ஏற்கனவே ட்ரக் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. புதுசாக வந்த அந்த ட்ரக்கில் ஏற்கனவே இருந்த ட்ரக் வந்து மிக்ஸ் ஆனதுனால அவங்களுக்கு மயக்கம் வரல, உங்களுக்கு மட்டும் மயக்கம் வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஏன் அவங்க ட்ரக் எடுத்துப்பாங்க எங்ககிட்ட சொல்லலைன்னா கேட்க, ஆமாம் அதை நான் சொன்னேன்னா இன்னுமே அவளை கண்டுபிடிக்க நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு இப்போ புரியுதா? அவனுங்க அந்த ப்ராஸ்டியூட்ஸ் 2 பேரும் தான் எங்களுக்கு புதுசாக அந்த ட்ரக்கை கலந்து கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் சொல்ல, நாங்கள் அவங்கள விசாரிச்சிட்டோம், அவங்க இந்த மாதிரி ட்ரக்ஸ்லாம் கலந்து கொடுக்கலான்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்ல, அதோட கொலை நடந்த டைமில் அந்த ப்ராஸ்டியூட்ஸ் 2 பேரும் உங்கள் கூட இல்லவே இல்லை, அவங்க வேற ஒரு டாக்ஸி டிரைவரோட வேற ஒரு இடத்துக்கு போனதுக்கான ப்ரூஃப் இருக்குது அப்படின்லாம் சொல்ல, அப்போ நீங்கள் அந்த ஜேவை விசாரித்து பார்த்தீங்களா, அவன் தான் நம்ம கேட்டோட எக்ஸ் ஹஸ்பண்ட், அவனுக்கு கூட மோட்டிவ் இருக்கலாம்ல, அவன் கூட கொண்டு இருக்கலாம்லாம் சொல்ல, நாங்கள் செக் பண்ணிட்டோம், அவர் லண்டனில் தான் இருந்திருக்காருன்னு கோவாக் சொல்கிறாங்க. லண்டன்லேருந்து நீங்கள் 2 மணி நேரம் ஃப்ளைட்டு தான் மேடம், அவன் வந்துட்டு கொலை பண்ணிட்டு கூட போயிருக்கலாமே அப்படின்லாம் ஹீரோயின் சொல்லி பார்க்குறாங்க. நாங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர்கிட்ட பேச தான் போகிறோம், ஆனால் அன்றைக்கி நைட் அந்த பப்பில் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கேட்டுக்கிட்ட ஏதோ சண்டை போட்டு தான் அங்கே எல்லாரும் சொல்கிறாங்களேன்னு சொல்ல, நாங்கள் அது சண்டைலாம் போடலை, சும்மா பேசிக்கிட்டு தான் இருந்தோம் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. நீங்கள் தான் அன்றைக்கி நைட்டு நடந்தது எதுவும் ஞாபகம் இல்லைன்னு சொன்னீங்களே, இப்போ எப்படி இப்படி மாற்றி மாற்றி சொல்கிறீங்க அப்படின்னு கோவாக் கேட்குறாங்க. இல்லை ஒரு சிலது எனக்கு ஞாபகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் திரும்ப திரும்ப மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கீங்க, வேறு ஏதாவது உங்களுக்கு சொல்கிறதுக்கு இருக்கா அப்படின்னு கேட்க, என்னையே நீங்கள் சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டே கேட்டோட ஃபோனில் அவங்க ஹஸ்பண்ட் அனுப்பின மெசேஜஸை பற்றி எதுவுமே இந்த கோவாக் கிட்ட சொல்லாமல் இல்லை எனக்கு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு கிளம்பிடுறாங்க. அப்போது பாவிக் தான் நம்ம ஹீரோயினை ட்ராப் பண்ண வராரு. அப்போ சொல்கிறாரு உங்கள் பாஸ்போர்ட் எங்களுக்கு தேவை அப்படின்னு. இப்போ ஹீரோயின் மேலே லைட்டாக சந்தேகப்பட்டுட்டு இருக்காங்க போல். ஸோ அப்படி ஹீரோயின் தங்கியிருக்கிற இடத்துக்கு வந்து அந்த செபாஸ்டியனை பார்த்து உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கன்னு விசிட்டிங் கார்டு கொடுத்துட்ருக்காரு அந்த பாவிக். அப்போ ஹீரோயின் அவங்க பாஸ்போர்ட்டையும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ ஜேக்கு ஃபோன் பண்ணி நம்ம ஹீரோயின் கத்துறாங்க, இவங்க 2 பேரும் அஃபேரில் இருந்தாங்கன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் நீ டைவர்ஸ் பண்ணுற கரெக்டாக, ஏன்டா இதை என்கிட்ட சொல்லலை அப்படின்லாம் கேட்க, நீயே வந்து டெலிவரி டைமில் இருந்த, நான் எப்படி உங்ககிட்ட இதெல்லாம் சொல்ல முடியும்னு அவன் சொல்லிடுறான். அப்புறமா ஜெயினையும் கூப்பிட்டு வச்சு நடந்தது அவ்வளோத்தையும் சொல்லி ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவர் கேட்குறாரு, ஒருவேளை உன் ஹஸ்பண்ட் கேட்டு ஏதாவது பண்ணியிருப்பாரோ அப்படின்னு. சேச்சே அவர் அந்த அளவுக்குலாம் ஒர்த்து இல்லைங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டே, நீ எல்லாருமே நம்புறல, நானும் உங்கள் கூட தான் இருக்கேன், நான் இதில் இன்வால்வ் ஆயிருக்கலான்னு உனக்கு தோணலையா அப்படின்லாம் கேட்க, ஆமாம் நான் கொஞ்சம் சீக்கிரமாக எல்லாரும் நம்பிடுறேன்ல அப்படின்னு அவங்க சொல்ல, யாரையுமே நம்பாத, உன் மனசு சொல்றதை மட்டும் கேளு அப்படின்னு அவர் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு போக, வீட்டுக்கு போய் ராபு கூட பயங்கரமாக சண்டை போடுறாங்க கேட்டோட அஃபேரை சொல்லி. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நீ அங்கே இருந்துட்டு பேச வேணாம், வா இங்கே வந்து பேசிக்கலான்னு. எப்படி வர்றது, என் பாஸ்போர்ட்டை பிடுங்கி வச்சுக்கிட்டாங்க, நான் என் குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு ஹீரோயின் ஒரு மாதிரி அழுதுகிட்டே ஃபோனை வச்சிடுறாங்க. கட் பண்ணால் போலீஸ் வந்து நம்ம ஹீரோயின் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க, நீங்கள் தான் கேட்ட கொலை பண்ணியிருக்கீங்கன்னு. அங்கே இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் இந்த ஜெயினோட ஃபோட்டோவை காமிச்சு, இவரு கூட உங்களுக்கு எப்படி பழக்கம், இவன் ஒரு அல்பேனியன் கேங்கை சேர்ந்தவன், அவங்க ஆட்களை கடத்துகிற கும்பல், ஸோ இவனை வச்சு நீங்கள் கேட்ட கொலை பண்ணியிருக்கீங்க அப்படின்லாம் சொல்ல, நான் ஏங்க கேட்ட கொலை பண்ண போகிறேன்னு கேட்க, உங்கள் ஹஸ்பண்டுக்கும் கேட்டுக்கும் இருக்கிற அஃபேர் உங்களுக்கு தெரிஞ்சதுனால நீங்கள் பண்ணியிருக்கலாம்னு சொல்ல, இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு ஹீரோயின் முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு லாயர் வேணும்னு கேட்குறாங்க. அப்போ ஜெயினும் அரெஸ்ட் ஆகி இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கான்னு தெரிஞ்சு அதோட லாயர் வந்து நம்ம ஹீரோயினை பெயில எடுத்துட்டாங்க போல. அப்ப லாயரும் சொல்றாங்க, இன்னும் அவங்களுக்கு சரியான எவிடன்ஸ் கிடைக்கல, ஏதாவது கிடைச்சதுன்னா நீயும் அந்த ஜெயினும் சேர்ந்துதான் இதை பண்ணீங்க அப்படின்னு ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க. அடுத்து நீ போலீஸ்கிட்ட ஏதாவது பேசுறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டுட்டு பேசுன்னு லாயர் அங்கேருந்து கிளம்புறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஜெயின் அங்கே உட்காந்துட்டு இருக்காரு. நீ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறதா சொன்னாங்களேன்னு ஹீரோயின் கேட்க, இல்லை எவிடன்ஸ் இல்லைன்னு என்னையும் விட்டுட்டாங்கன்னு அவர் சொல்கிறாரு. அப்போ ஹீரோயின் கேட்குறாங்க, நீ தான் கேட்ட கொலை பண்ணியா அப்படின்னு. ஏன் என்னை பார்த்து இப்படி கேட்குற, ஏன்னா ஏதோ அல்பேனியன் கேங்கை சேர்ந்த ஆளுன்னெலாம் போலீஸ்காரங்க அவனை பற்றி சொன்னாங்களேன்னு கேட்க, இப்போ தான் அவர் சொல்கிறார், நான் நர்ஸாக வேலை பார்க்கும்போது அந்த அல்பேனியன் கேங்கில் இருந்த ஒரு ஆளோட பையனை நான் காப்பாற்றினேன், அதுக்காக அவர் சிரியாவிலேருந்து பார்டரை கிராஸ் பண்ணி இந்த ஊருக்கு நான் வரதுக்கு ஹெல்ப் பண்ணார், அவ்வளோதான், எனக்கு வேறு எந்த கனெக்ஷனும் கிடையாது அப்படின்னு அங்கேருந்து போயிடுறாரு. அப்போ தான் ஹீரோயின் யோசிக்கிறாங்க, நான் இந்த ரூம்குள்ளேருந்து ஃபோன் பேசினேன் அந்த ஜெய்கிட்ட என்னோட ஹஸ்பண்டோட அஃபேரை பற்றி கேட்டேன், இது எப்படி போலீஸ்க்கு தெரிஞ்சிருக்கும்னு யோசிச்சுக்கிட்டே அந்த ரூமில் தேடுறாங்க. ஒரு பக்கு கிடைக்கிது, போலீஸ் இதை வச்சு தான் ஒட்டு கேட்டுட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்து இந்த செபாஸ்டியன் இருக்கானா அப்படின்னு அந்த மூடியே இருக்கும் இல்லையா ஒரு ரூம், அதுக்குள்ளே போய் தேடி பார்க்குறாங்க, அவனை காணோம். அப்படியே கிச்சனில் போய் ஏதோ தேடிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக செபாஸ்டியன் வரான். என்ன ஆச்சுலாம் கேட்க, இல்லை இல்லை இங்கே நான் வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லான்னு மெனு கடை தான் இருக்கான்னு பார்க்க வந்தேன்னு சொல்ல, எல்லாம் ஃபோன்லேயே இருக்கும் ஆன்லைனில் அப்படின்னு சொல்ல, என்னோட டேட்டா தீர்ந்து போச்சு அதனால் வைஃபை பாஸ்வேர்டு கொடுங்கன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. அப்பா வைஃபை பாஸ்வேர்டை எழுதி கொடுத்துட்டு இருக்கும்போது அவனோட சாவி கொத்து அங்கே இருக்குது. அதுலேருந்து அந்த மூடியே இருக்கும் இல்லையா, அந்த ரூம் சாவியை மட்டும் எடுத்து வச்சுக்கிறாங்க. நான் மியூசிக் போட்டு ஒரு படம் எனக்கு ரிலீஸ் ஆகுது, அதை பார்க்க நான் போகிறேன்ட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயின் அந்த ரூம் கதவை திறந்து போய் பார்க்குறாங்க. நிறைய கம்ப்யூட்டர் இருக்கிறத பார்த்துக்கிட்டே அதை போய் ஆன் பண்ணால் அந்த வீடு ஃபுல்லாக இவன் கேமரா வச்சுருக்கான் போல் இருக்கு, பாத்ரூம்ஸில் கூட வச்சுருக்கான். இதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஓ, அப்போ இவ்வளோ நாள் நம்ம என்னெல்லாம் பண்ணோன்னு இவன் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்திருக்கான் போல். அப்படின்னா வெள்ளிக்கிழமை என்ன நடந்தது, அவங்க ஃப்ரெண்டு காணாமல் போனான் அன்னைக்கு அப்படின்னு பார்க்க ட்ரை பண்ணுறாங்க. வெள்ளிக்கிழமை நைட்டு ஹீரோயின் மயங்கிய நிலமையில திரும்பி வீட்டுக்கு வந்ததுனால அவங்கள தூங்க வச்சுக்கிட்டு கேட்டும் அந்த ரெண்டு ப்ராஸ்டியூட்ஸும் அங்கே ஒரு ஹாட் டப் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே குளிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கேட் உள்ள ட்ரெஸ் மாற்ற போகும்போது இந்த ப்ராஸ்டியூட்ஸ் கரெக்டாக அவங்க ஹேண்ட்பேக்கை திருடிட்டு ஓடுறாங்க. ஆனால் கேட்டு துரத்தி பிடிக்க வராங்க. அப்போ தான் ஹாலில் கையில் ஏதோ பட்டு ரத்தம் கீழே கொட்டியிருக்கு போல். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்க்கும்போது கரெக்டாக அந்த மேட்டியும் லுக்காவும் ஒரு டாக்ஸியில் ஏறி போகிறத கேட் நோட்டீஸ் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே இங்கே லைவ் ஃபீடில் காட்டுறாங்க செபாஸ்டின் வீட்டுக்குள்ளே வரதை. இதை நம்ம ஹீரோயின் நோட்டீஸ் பண்ணலை. அப்போ கரெக்டாக கேட் அங்கே இன்னொரு டாக்ஸியில் ஏறி போகிறாங்க போல் இருக்கு. அந்த டாக்ஸி நம்பரையும் ஹீரோயின் ஒரு பேப்பரில் நோட் பண்ணிக்கிறாங்க. அப்போ கேட் மறுபடியும் வேற ஒரு கருப்பு காரில் திரும்பி இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து இறங்குறாங்க. ஒரு மாதிரி கோவமாக கதவை அடைச்சிக்கிட்டே இப்போ செபாஸ்டின் உள்ளே வர சவுண்டை நம்ம ஹீரோயினுக்கு கேட்ட உடனே இந்த ரூம் டோரை திறக்க வரான். அந்த டோரை அவன் மூஞ்சிலே அடிச்சுட்டு ஹீரோயின் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாங்க. இங்கே பார்த்ததை தயவு செஞ்சு வெளியே சொல்லிடாத, நான் இதெல்லாம் வேணும்னு பண்ணலை அப்படின்னு அவன் சொல்கிறான். டே, பாத்ரூமில் கூட வச்சிருக்கடா நீ கேமராவை, நான் போலீஸ்கிட்ட சொல்ல தான் போகிறேன், கேட்டுக்கு என்ன நடந்ததுன்னு இதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு கதவை திறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே அவன் ஃபோன் மூலமாக அந்த கேமரா ஃபுட்டேஜை அழிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அது எவிடன்ஸ்டாக அழிக்காத அப்படின்னு அவங்ககிட்ட இருந்து பிடுங்க ட்ரை பண்ணும்போது கரெக்டாக அவன் கீழே விழுந்துடுறான். மண்டையில் அடிபட்டுருது. அவன்கிட்ட இருந்து ரூம் சாவியை எடுத்துக்கிட்டு வெளியே போகலான்னு வரும்போது அவன் மறுபடியும் எந்திரிச்சிடறான் போல் இருக்கு. அப்படி அவன் துரத்திக்கிட்டு வரும்போது வெளியே கரெக்டாக ஜெயின் வந்துடுறாரு. நான் எல்லாத்தையுமே அவங்ககிட்ட காரில் சொல்கிறேன் வா அப்படின்னு காரில் ஏறி போயிட்டு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு அவன் எல்லா ஃபுட்டேஜும் டெலிட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. முதல்ல கேட் ஏதோ ஒரு டாக்ஸியில் ஏறி போனால அந்த நம்பர் நோட் பண்ணியிருக்கேன்ல, அந்த டாக்ஸியை கண்டுபிடிப்போன்னு அந்த கம்பெனியில் போய் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ டிவியில் நியூஸ் வருது கேட்டோட கொலைக்கு நம்ம ஹீரோயின் காரணம் அப்படின்ட்டுலாம். இதை பார்த்துட்டு இருக்க அந்த டிரைவர் வரான். அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு கேட்க, ஆமாம் அவங்க யாரோ 2 பேரையும் ஃபாலோ பண்ணிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி என் காரில் ஏறினாங்க அந்த கேட்டை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன்னு போனாங்கன்னு சொல்லவே ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்கு. அப்போயே அன்னைக்கு நான் கேட்ட காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது அவள் யாருன்னே தெரியாத மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்கன்னு பேசிட்டு இருக்க அந்த கேப் கம்பெனி ஓனர் ஹீரோயின் அங்கே நிற்கிறத பார்த்துட்டு போலீஸை கூப்பிட்டான் போல. நம்ம இங்கேருந்து போகணுன்னு ஜெயின் கூட்டிகிட்டு போகிறாரு. கரெக்டாக போலீஸ் வந்துடுறாங்க. ஆனால் அங்கே வந்த அந்த பாவிக்கோட காரை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா கேட் அன்னைக்கு நைட்டு திரும்பி ஒரு காரில் வந்து இறங்கியிருப்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா, கருப்பு கார், அது இதே கார் தான். இதை பார்த்துக்கிட்டு அவங்க அங்கேருந்து 2 பேரும் ஓடுறாங்க. போலீஸ் துரத்துக்கிட்டே வராங்க. அப்போ ஒரு இடத்துல மறைஞ்சு நின்றுட்டு ஹீரோயினும் ஜெயினும் பேசிகிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு கேட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கா கம்ப்ளைண்ட் கொடுக்க இந்த ப்ராஸ்டியூட்ஸை பற்றி. அப்போ திரும்பி வந்து பாவிக்கு ட்ராப் பண்ணியிருக்கான். ஆனால் ஏன் என்கிட்ட போலீஸ் ஸ்டேஷனில் அவளை தெரியாத மாதிரி நடித்தான், ஒருவேளை அவன் தான் கேட்ட கொலை பண்ணியிருப்பானோ அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க நீ உடனே உன் லாயருக்கு ஃபோன் பண்ணு, நான் இவனுங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஜெயின் போயிட்டு அங்கே துரத்திட்டு வந்த போலீஸ் முன்னாடி அவராகவே போய் சரணடைகிறாரு. அதுக்குள்ளே ஹீரோயின் தப்பிச்சு போகிறாங்க. அப்போ ஜெயின் அந்த கோவாக் கிட்ட இந்த பாவிக் மேலே சந்தேகம் வருது அப்படின்னு ஹீரோயின் சொன்னதை சொல்லிக்கிட்டு இருக்க பாவிக் மட்டும் ஹீரோயினை துரத்திட்டு போகிறான். அவங்கள பிடிச்சிடறான் போல. அப்போ ஹீரோயின் கேட்குறாங்க, நீ என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு பிடிச்சி போனதுனால அவளை அவன் கூட தனியாக வர சொல்லி கேட்டிருக்க, ஆனால் அவன் வரமாட்டேன்னு கார்லேருந்து இறங்கி போயிட்டா. அதான் அவன் காரில் ஒரு வேகமாக அடிச்சு போனா, இதை நான் அந்த சிசிடிவி கேமரால பார்த்தேன். அதோட திரும்பி வந்து நீ சொன்னதை அவ கேட்கலன்றதுக்காக அவளை கூட்டு போய் கொலை பண்ணிட்டேன் கரெக்டா அப்படின்லாம் ஹீரோயின் கேட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க என்ன உளற அப்படின்னு பாவி கேட்டுக்கிட்டு இருக்கவே பின்னாடி கோவாக்கும் வந்துடுறாங்க போல. அப்போ அங்கே ஒரு பெரிய கிணறு இருக்கு. இங்க ஹீரோயினுக்கும் பாவிக்கும் நடந்த சண்டையில பாவி கரெக்டாக அந்த கிணத்துக்குள்ளே விழுந்து இறந்தும் போயிடுறாரு. போலீஸ் ஸ்டேஷனில் ஹீரோயின் கிட்ட கோவாக் அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்லாம் காமிச்சு சொல்கிறாங்க, ஆமாம் இந்த பாவிக் தான் கொலை பண்ணியிருக்கான், அன்றைக்கி ட்ராப் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் திரும்பி வந்துட்டு அவங்கள அந்த பீச் ஓரமாக கூப்பிட்டு போய் முதல்ல தலையில் எதையோ வச்சு அடிச்சிருக்கான், அப்புறம் தண்ணியில் தள்ளி விட்டுருக்கான். அவங்க தண்ணியில் விழும்போது உயிரோட தான் இருந்திருக்காங்க, தண்ணியில் மூழ்கி தான் இறந்துருக்கணும் அப்படின்னு சொல்ல இதுக்காக இல்லாமல் ஒரு பொண்ணை கொலை பண்ணுவாங்கன்னு ஹீரோயின் அழுதுகிட்டே கேட்க ஆமாம் இந்த பாவிக்கு இப்படிப்பட்டவன் தான், இவன் மேலே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தது பொண்ணுங்க கிட்ட இருந்து, ஆனால் யாருமே சாட்சி சொல்ல வரல, அதனால அவன் சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருந்தான். இப்போ அதுக்கான தண்டனையும் அவனுக்கு கிடைச்சிருச்சு. அதோட அந்த மேட்டியும் லூக்காவும் தான் உங்க சரக்குல ட்ரக் கலந்துருக்காங்க, நிறைய லேடிஸ் கிட்ட இதை பண்ணிட்டு இருந்திருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து திருடுறதுக்காக அவங்களே அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சாச்சுன்னு ஹீரோயினோட பாஸ்போர்ட்டை கொடுக்குறாங்க. வெளியே வந்து ஜெயினை கட்டி பிடிச்சி ஹீரோயின் தேங்க்யூ சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க போல. அவ்வளோதான் படம் முடிஞ்சிருச்சு நீங்க நினைக்கலாம். ஆனா நான் சொன்ன அந்த பெரிய ட்விஸ்ட் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு பாருங்க. கட் பண்ணா லண்டன்ல அவங்க குழந்தையோட பார்க்ல வாக்கிங் போயிட்டு இருக்காங்க போல. அப்ப கூட ஜெயின் கிட்ட இருந்து மெசேஜ் வருது, நீங்க சீக்கிரமா இங்க வாங்க, நான் உங்களையும் குழந்தையும் பார்க்கணும் அப்படின்ட்டுலாம். அதை கட் பண்ணி அவங்க ஹஸ்பண்டோட இப்போ இவங்க இல்லை போல் ராம் தனியாக தான் வாழ்ந்துட்டுருக்காரு. அவர் வீட்டுக்கு இன்றைக்கி குழந்தைய கூட்டிகிட்டு போய் விட போயிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி அவர் குழந்தைய பார்த்துக்கணும் போல். ஸோ அப்படி குழந்தைய விட்டுக்கிட்டே அவர் திங்ஸ் எல்லாம் அந்த பேக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லவே உட்காந்து காஃபியாவது குடின்னு அவர் கேட்குறாரு. இவங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவங்களுக்கு பிடிக்கல. என் கார் சாவி இன்னொன்று உங்ககிட்ட இருக்குல்ல, அதை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல என் கோட்டில் இருக்க எடுத்துக்கோன்னு அவர் சொல்கிறாரு. சரி அதை எடுத்துகிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு எடுக்க போகிறாங்க. அப்போ தான் அவர் கோட்டில் ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோயின் அந்த கேட்டுக்கு ஒரு செயின் கிஃப்டாக கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து ஒரு மணி கூட டக்குன்னு விழும். அதே மாதிரி ஒரு மணி இவர் கோட்டில் இருக்கிறத பார்க்குறாங்க. ஸ்டன் ஆகி ஒரு நிமிஷம் நிற்கிறாங்க. கரெக்டாக அவரும் வர என்ன சாவி கிடச்சிருச்சான்னு கேட்க கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு பாத்ரூம் யூஸ் பண்ணணுன்னு பாத்ரூமுக்கு போகிறாங்க. இவங்களுக்கு புரிஞ்சிருது இவர் தான் நம்ம ஃப்ரெண்டை கேட்ட கொலை பண்ணியிருக்க முடியும் அப்படின்ட்டு. அப்படியே பாத்ரூமில் அழுதுகிட்டு நின்றுக்கிட்டே அந்த கோவாக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கொலை பண்ணது பாவி கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்க ராபு கதவை தட்டுறாரு. ஃபோனை பாக்கெட்டில் வச்சுட்டு ஒன்றும் நடக்காத மாதிரி ஃபேஸை நல்லா வச்சுட்டு கதவை திறக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னோடனே இல்லை காஃபி குடிக்கிறியான்னு கேட்டல, நான் குடிக்கிறேன் போட்டுதா அப்படின்னு அப்படியே வெளியில் வந்து உட்காந்துடுறாங்க. அப்போ அவர் காஃபி போட்டுட்டு வரும்போது இவங்க கேட்டுடுறாங்க அழுதுகிட்டே, நீ தானே கேட்ட கொலை பண்ண அப்படின்னு. வெள்ளிக்கிழமை நைட்டு இங்கேருந்து ஃப்ளைட் ஏறி 2 மணி நேரத்தில் நீ அங்க வந்துட்டு அவளை கொலை பண்ணிட்டு திரும்பி வந்துட்ட அப்படிதானே அப்படின்னு அந்த மணியை எடுத்து வைக்கிறாங்க. அவரால் ஒண்ணுமே சொல்ல முடியல. நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு நான் உங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே வந்து நின்றுட்டு இருந்தேன். அவளை ஃபோன் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். அவள் ஃபோனை எடுக்கல. அப்போ அவள் எதிர்த்து அங்கே வந்தா. கரெக்டா அந்த டைம்ல தான் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேட்டை ட்ராப் பண்ணிட்டு போகிற நேரம். ஸோ அப்படி கேட்டு வரும்போது என்ன நீ இங்கேன்னு நம்ம ராவை பார்த்து பேசவே அப்படியே நாங்கள் நடந்து பேசிக்கிட்டு பீச் பக்கமாக போய் பேச ஆரம்பித்தோம் அப்படின்னு ராப் சொல்ல அங்கே உண்மையாகவே என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. அப்போ கேட் சொல்லியிருக்காங்க நம்ம 2 பேருக்குள்ள நடந்தது ஒரு பெரிய மிஸ்டேக், இனிமேல் இதை வேண்டான்னு ராப் கிட்ட சொல்ல ராப் சொல்கிறான் சரி என் ஒய்ஃப் கிட்ட நடந்தது எதையுமே சொல்லாத ப்ளீஸ்னு கேட்டு பார்க்குறான் போல் இருக்கு. அப்போ நீ உண்மையாகவே அவகிட்ட சொல்ல போகிறேன்னா உனக்கும் என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு அர்த்தம். நான் உன் கூட வந்து வாழணும்னு ஆசைப்படுறியான்லாம் கேட்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, ஆனால் இனிமேல் நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு கேட் சொல்லவே அவளை ஏதோ கோவப்பட்டு அடிக்கிறான் போல் இருக்கு. பட் ஹீரோயின் கிட்ட இப்போ ராப் அப்படியே மாற்றி சொல்கிறான் உன்னை டைவர்ஸ் பண்ணிவிட்டு அவள் கூட வந்து வாழ சொன்னா தெரியுமா, எப்படிப்பட்ட ஃப்ரெண்டு பாருன்னு சொல்லிக்கிட்டே மேற்கொண்டு சொல்கிறான். அப்படி அங்கே நடந்த சண்டையில் நான் அவளை அடித்தேன் இல்லையா, அதில் தான் அவள் செயின் கீழே விழுந்தது. அதில் ஒரு மணி இவன் கோட்லேயும் வந்து விழுந்துருச்சு. அதோட அடித்ததில் கீழே விழுந்தப்போ மண்டையில் கீழே இருக்கிற கல் குத்தி அடிபட்டுருச்சு. தண்ணிக்குள்ளே அப்படியே உருண்டு விழுந்துட்டா அப்படின்னு அவன் சொல்ல இல்லை நீ போய் சொல்கிற, அவள் உயிரோடு இருக்கும்போது அவளை தண்ணியில் முக்கிய நீ சாவடிச்சிருக்க, இதை நான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் பார்த்தேன்னு ஹீரோயின் சொல்ல நீ இதை போலீஸ்கிட்ட சொல்லிடாத, உன் குழந்தையோட அப்பா நான் ஜெயிலில் இருந்தால் நல்லாவா இருக்கும் அப்படின்லாம் அவன் சொல்லிட்டு இருக்க நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, ஏற்கனவே அவங்க எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க அப்படின்னு ஹீரோயின் அவங்க ஃபோனை காட்டுறாங்க. ஏன்னா பாத்ரூமில் அவங்க ஃபோன் பண்ணாங்க இல்லையா கோவாக்கு, அதை ஆன்லேயே வச்சுருக்காங்க போல். இப்போ கோவாக்கு எல்லாம் கேட்ட உடனே போலீஸ் அங்கே வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லவே இவன் ஹீரோயினை அடிக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் அவங்க அவனை திரும்பி அடிச்சுட்டு அழுதுட்டு இருக்க குழந்தைய அங்கேருந்து தூக்கிக்கிட்டு அப்படியே நடந்து வெளியே வராங்க. அப்போ பின்னாடி போலீஸ் போகிறத நமக்கு காட்டுறாங்க. இப்படியே இந்த படமும் இங்கே முடியுது. என்ன மக்களே, இன்னைக்கு படம் எப்படி இருந்துச்சு? நான் சொன்ன மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட போச்சான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க தான் இந்த மூவியை சஜஸ்ட் பண்ணாங்க. நெட்ஃப்ளிக்ஸில் இந்த மூவி அவைலபிளாக இருக்குது, பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நான் உங்களுக்கு கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோட வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வாய்ஸ் ஓவர் பிளானட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் பாய்.